வணக்கம் வியூவர்ஸ், இது நம்ம அறிந்ததும் அறியாததும். இந்த உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் வினோதமானது, அத பத்தி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாப்ஸ்டர்ஸ்ங்கிற கடல் நண்டுக்கு அதனோட ரத்தத்துல நிறமே கிடையாது. ஆனா எப்போ அந்த ரத்தத்து மேல ஆக்சிஜன் கலக்குதோ அப்போ அது நீல நிறமாக மாறுமா? கோல்ட் ஃபிஷ் மீன்களால இன்ஃப்ரா ரெட் மற்றும் புற ஊதா கதிர்களை பார்க்க முடியும். அனைத்து டால்மேஷன் நாய்க்குட்டிகளும் பறக்கும் போது பியூர் ஒயிட்ல தான் பறக்கு. அதுக்கப்புறம் தான் அது மேல அந்த பிளாக் டாட்ஸ் வரும். ஒரு வெள்ளை நிற பூனை ஊதா கலர் கண்களை கொண்டிருந்தா அது பொதுவாக காது கேட்காத பூனையாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ரொம்பவும் அரிய வகை வைரம் பச்சை நிறத்துல இருக்கும். முதலைகளால நிறங்களை பார்க்க முடியாது. ரொம்ப தூரம் தெரியக்கூடிய ஒரே நிறம் சிகப்பு மட்டும்தான். சிலந்திகளோட ரத்தத்துக்கு நிறம் கிடையாது, அது தண்ணீரை போல டிரான்ஸ்பரண்டா தான் இருக்குமா? நம்ம எல்லாருக்குமே ஃப்ளைட்ல இருக்கிற பிளாக் பாக்ஸ் பத்தி தெரியும். அது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் தான். அது கருப்பு நிறத்திலேயோ இல்லது ஆரஞ்சு நிறத்திலேயோ காணப்படும். அப்பதான் அது விபத்துல ஏற்பட்டால் தொலைஞ்சு போனாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். கார் ஃபிஷ்ங்கிற ஒரு வகை மீனுக்கு அதனோட எலும்பு பச்சை நிறத்துல காணப்படுமா? பிளாக் டீய காட்டிலும் விட்டமின் சி சத்து 50% அதிகமாக இருக்கு. தேனீக்கள் ஹனி வீக்களால புற ஊதா கதிர்களோட ஒளிய பார்க்க முடியும். என்ன வியூவர்ஸ், இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவை அப்பதான் நீங்க கரெக்ட் டைமுக்கு பார்க்க முடியும். நன்றி.